சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள 4 தொகுதிகளில் சிவகங்கை சட்டமன்ற தொகுதியும் ஒன்றாகும். இங்கு ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்ட வீரமங்கை வேலு நாச்சியாரின் அரண்மனை அடையாள சின்னமாக உள்ளது. விவசாயம் மட்டுமே பிரதான தொழிலாக காணப்படும் இந்த தொகுதியில் கீரணிப்பட்டி, சம்பனூர், அரண்மனை சிறுவயல், வேப்பங்குளம், ஆலம்பட்டு உள்ளிட்ட பகுதிகள் இடம்பெற்றுள்ளன. சிவகங்கை தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 2,99,118 என கணக்கிடப்பட்டுள்ளது. அதன்படி ஆண் வாக்காளர்கள் எண்ணிக்கை 1,47,093 பெண் வாக்காளர்கள் எண்ணிக்கை 1,52,021 மூன்றாம் பாலினத்தவர்கள் எண்ணிக்கை 4 காணப்படுகிறது. கடந்த 2011 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட சிபிஐ வேட்பாளர் குணசேகரன் 75,176 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து திமுக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் ராஜசேகரன் 70,794 வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார். அதனையடுத்து நடைபெற்ற 2016 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளர் ஜி பாஸ்கரன் 81,697 வாக்குகள் பெற்று வெற்றி வாக்கை சூடினார். திமுக வேட்பாளர் சத்யநாதன் 75,061 வாக்குகள் பெற்று 6,636 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். இந்நிலையில் வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி வேட்பாளராக மாவட்ட செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான பி ஆர் செந்தில்நாதன் களமிறக்கப்பட்டுள்ளார். அவரை எதிர்த்து திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள சிபிஐ சார்பில் குணசேகரன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். மேலும் மக்கள் நீதி மய்யம் சார்பில் அதன் கூட்டணியில் உள்ள சமத்துவ மக்கள் கட்சியின் நேசம் ஜோசப், நாம் தமிழர் கட்சி சார்பில் மல்லிகா ஆகியோர் வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டுள்ளனர். வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட அடுத்த நொடி முதல் வாக்கு சேகரிப்பில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு உள்ளார் அதிமுக வேட்பாளர் பி ஆர் செந்தில்நாதன். அந்த பரபரப்புக்கு இடையே அவர் நமது நியூஸ் ஜே தொலைக்காட்சியின் உங்கள் தொகுதி உங்கள் வேட்பாளர் நிகழ்ச்சி கழித்த சிறு பேட்டி இதோ. இந்த தொகுதியில் போகின்ற இடங்களிலெல்லாம் கழகத்தினுடைய நிர்வாகிகளும் பொதுமக்களும் பெரியவர்களும் ஏகோபித்த எழுச்சிமிக்க ஆர்வமான வரவேற்புகளை கொடுத்து நம்முடைய வெற்றியை உறுதி செய்கின்ற வகையிலே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றியை உறுதி செய்கின்ற வகையிலே தொழில்துறையில் இந்த மாவட்டத்தை உயர்த்துவதற்கு கொரோனா காலத்திலும் கூட நமது அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. சிப்காட் அறிவிக்கப்பட்டு இன்னும் நில ஆர்ஜிதப்பட்ட நிலையிலே இருந்து வருகிறது. கடந்த 4 சிவகங்கை தொகுதிக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியால் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை வரிசைப்படுத்திய அவர், தான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது சிவகங்கை மக்களவை தொகுதிக்கு செய்து கொடுத்த சாதனைகளை பட்டியலிட்டு வாக்கு சேகரிப்பதாக தெரிவித்தார். மருத்துவக் கல்லூரி, மகளிர் கல்லூரிக்கான கட்டடங்கள்லாம், பல்வேறு கட்டடங்கள் இன்று இந்த பகுதியில் கட்டப்பட்டு வருகிறது. தாலுகாக்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது. அழகப்பா பல்கலைக்கழகத்தில் நேக் கமிட்டியில் இந்திய அளவில் 2 இடத்தை பெறுகின்ற அளவிற்கு அதனுடைய அங்கீகாரம் அந்தஸ்தும் உயர்ந்திருக்கிறது. அதற்கு தேவையான வசதிகளை நமது அரசு செய்து கொடுத்து இன்று அழகப்பா கல்லூரிக்கு 100 கோடி ரூபாய்க்கு மேலே நிதிகள் வந்திருக்கிறது. இப்படி மாவட்டம் முழுவதும் பல்வேறு திட்டங்கள் நடைபெற்ற பொழுதும் சிவகங்கை தொகுதியில் இன்று இந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற வேட்பாளராக நான் தொடர்ந்து 5 காலம் பணியாற்றி இருக்கின்றேன். 5 காலத்திலே நாடாளுமன்றத்தினுடைய நிதி 25 கோடி ரூபாய்க்கான நிதி, எனக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு தொகுதிக்கு 4 கோடி ரூபாய் பிரித்து கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சிவகங்கை தொகுதியை பொறுத்தவரை நான் 4 கோடி ரூபாய்க்கு மேலாக 5.5 கோடி ரூபாய்க்கான நிதிகளை இந்த தொகுதிக்கு நான் கடந்த காலங்களிலே பிரித்து கொடுத்திருக்கிறேன். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட தேர்தல் அறிக்கை மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளதாகவும், அதனால் தான் செல்லும் இடமெல்லாம் மக்கள் தனக்கு எழுச்சியுடன் ஆதரவு தருவதாகவும் அவர் கூறினார். இன்று தேர்தல் அறிக்கை மக்களிடம் மிகப்பெரிய அளவில் போய் சேர்ந்திருக்கிறது. தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட எத்தனையும் செய்யக்கூடிய முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடியார் தான் இருக்கிறார் என்பதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பொய் வாக்குறுதிகளை கொடுத்த திமுக காங்கிரஸ் கூட்டணியை நிராகரிக்க வேண்டும், அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கொடுத்த வாக்குறுதியை செய்யாமல் போன பிறகு மக்களுக்கு அதை செய்து காட்டியவர் முதலமைச்சர். அவர் செய்ததன் காரணமாக இன்று எதை சொல்லுகிறாரோ அதை செய்யக்கூடிய முதலமைச்சர் மீண்டும் வர வேண்டும் என்று, இன்று அம்மாவுடைய அரசு மீண்டும் வர வேண்டும் என்று மக்கள் விரும்புகின்றார்கள். அந்த அடிப்படையிலே சிவகங்கை தொகுதியிலே இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகின்ற எனக்கு வெற்றி வாய்ப்பை நிச்சயமாக கொடுப்பார்கள் என்பதை மக்களிடம் போகின்ற பொழுது எழுச்சி மிக்க வகையில் அவர்கள் கொடுக்கின்ற ஆரவாரமான வரவேற்புகளிலே நன்றாக தெரிந்து கொள்ள முடிகிறது.
நாடாளுமன்ற தேர்தலில் திமுக அளித்த பொய்யான வாக்குறுதிகளை நம்பி தாங்கள் ஏமாந்ததாக கூறும் சிவகங்கை தொகுதி மக்கள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் நல்லாட்சியே எளிய மக்களின் பொன்னாட்சி என்றும் கருத்து தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து மூன்றாவது முறையும் அதிமுக அரசை அமைய வேண்டும் என்றும் அதனை மனதில் வைத்தே அதிமுக வேட்பாளர் பி ஆர் செந்தில்நாதனை வெற்றி பெற வைப்போம் எனவும் அவர்கள் உறுதிபட தெரிவித்துள்ளனர். அதன் மூலம் வரும் தேர்தலில் சிவகங்கை தொகுதி அதிமுக வசமே என்பது தெளிவாகியுள்ளது.